வெல்கம் டு அபூர்வாஸ் நல பாகம். இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் நல்லாவே பொருத்தமான கோசுமல்லி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும், எல்லாருமே விருப்பமாக சாப்பிடுவாங்க. நம்ம எல்லாம் நிறைய காய்கறிகள் சேர்த்து பண்ணியிருக்கிறதால ஒரு ஹெல்த்தியான ரெசிபியாகவும் இருக்கும். வாங்க இப்போ இந்த கோசுமல்லி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு குக்கரை வச்சுட்டு அதில் சேர்க்கறதுக்கான காய்கறிகள் பார்த்திங்கன்னா, நான் 100 கிராம் அளவுக்கு பீர்க்கங்காய் எடுத்து மேலே உள்ள தோலை கட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே மஞ்சள் பூசணி 100 கிராம், அதையுமே தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணியிருக்கேன். ஒரு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய சைஸ் வெங்காயம், பெரிய சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே ஒவ்வொன்று சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த காய்கறிகள் எல்லாத்தையுமே ஒன்றாவே சேர்த்துட்டு அது கூடவே 200 கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். இதுக்கு கத்திரிக்காய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ஒன்று தோல் எடுத்துகிட்டு அதையுமே கொஞ்சம் மெல்லுசாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த காய்கறிகளையுமே ஒன்றாவே சேர்த்துக்கலாம். இது கூடவே காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் 4 பச்சை மிளகாவை 2 2 கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதில் காரம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேர்த்துருக்கிற இந்த பச்சை மிளகாவோட காரம் மட்டும்தான். நீங்கள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு சின்ன கோலி குண்டு சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இந்த புளியை நீங்கள் கரைச்சிட்டு சேர்த்துக்கிட்டாலும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா அப்படியே சேர்த்துட்டு கூட வேக வச்சுக்கலாம். அது புளி ஒன்று நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது, வெந்திருக்கும் போது மசிஞ்சிடும். அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு 1 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகம் சேர்க்க வேணாம். பாருங்க, அந்த காய்கறிகளுக்கு கொஞ்சம் குறைவாகவே தான் வச்சுருக்கேன். நமக்கு பீர்க்கங்காய் நீர்க்காயின்றன, அதுலேயுமே தண்ணி விட்டு வரும். வெங்காயம் தக்காளியில் இருந்துமே தண்ணி விட்டு வரும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ நம்ம இதில் குக்கரை மூடி போட்டு வச்சுட்டு 1 3 விசில் விட்டுட்டிங்கன்னா போதும், நல்லாவே வெந்து வந்துடும். இப்போ 3 விசில் வரட்டும். இப்போ அதுக்குள்ள நம்ம தேவையானது ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பூண்டு தட்டுறதுக்காக ஒரு இடி உரல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த இடி உரல் பார்த்துக்கிட்டு நம்மக்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சேலுக்குமே அவைலபிளாக இருக்குது. நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ இதில் பெரிய சைஸ் பூண்டு ஒன்று தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். அந்த பூண்டை பார்த்தீங்கன்னா 1/2 தட்டிக்கோங்க. ரொம்ப நைஸாக தட்ட வேண்டாம், 1/2 தட்டிக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ பூண்டு பார்த்திங்கன்னா 1/2 தட்டியிருக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்ததுன்னா போதும், ரொம்பவுமே மையணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் 3 விசில் விட்டுருந்தேன். குக்கரில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷருமே ரிலீஸ் ஆகிடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றிருந்தோம், இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தண்ணி நிறையவே விட்டு வந்திருக்கு. பாருங்கள், காய்கறியில் இருக்கிற தண்ணி எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி தண்ணி நிறைய இருக்கும்போது நம்மளால் மசிக்க முடியாது. அதனால் எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியை ஒரு பாத்திரத்தில் நம்ம வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம், நம்ம மசிச்சுட்டு மறுபடியும் இதுலேயே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காய்கறிகளை மத்து வச்சு கடைஞ்சிக்கிட்டாலும் சரி, அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி ஸ்மேஷர் வச்சுட்டு மசிச்சு விட்டுக்கிட்டாலும் சரி. இப்போ நான் இதை மசிச்சு விட்டுக்கிறேன். நீங்கள் மசிக்க போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நைஸாக மசிக்க வேண்டாம், 1 2 காய்கறிகள் தெரிகிற மாதிரி மசிச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா கேரட் தக்காளி எல்லாத்தையுமே நான் உடலுக்கு நல்லாவே மசிச்சிருக்கேன். கொஞ்சம் லேசாக காய்கறிகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி காய்கறிகள் தெரிய வேண்டாம், நைஸாக இருந்தால் பிடிக்கும்னா நீங்கள் மொத்தமாக கூட நீங்கள் ஸ்மாஷ் பண்ணிவிட்டும் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை மசிச்சிட்ட பின்னாடி ரொம்ப கட்டியாக இருக்குது பாருங்கள். அதனால் நம்ம இழுத்து வச்சுருந்த தண்ணியை நான் பாதி அளவுக்கு சேர்த்துருக்கேன். கலந்து பார்த்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தொட்டுக்கிறதுக்கு பிடிக்கும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த கடாய் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்ததால் கொஞ்சம் நிறையவே வாங்கி ஸ்டாக் வச்சுருக்கோம். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சுட்டு அதில் 1 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு கடுகு சீரகத்தை நல்லா பொரிய விட்டுக்கலாம். இப்போ கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு, அதில் 1 கொத்து கருவேப்பிலை, 4 வரமிளகா, காம்பெல்லாம் நான் கிள்ளல, வாசனைக்காக தான், காரம் அவ்வளோவா வராது. அதையும் சேர்த்துட்டு நம்ம தட்டி வச்சுருந்த பூண்டையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு ஒரு பாதி அளவுக்கு வதங்கி வந்தால் போதும், அந்த பூண்டோட வாசனை அப்போ நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி பிடிக்காதுன்னா நீங்கள் பூண்டு கொஞ்சம் நல்லா கலர் மாறிட்டு வர்ற வரைக்கும் கூட வதக்கிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் லேசாக கலர் மாறினதும் போதுன்றதுனால நான் நம்ம மசிச்சு வச்சுருந்த அந்த காய்கறிகளை சேர்த்துட்டு குக்கர் அலசிட்டு மீதம் கொஞ்சம் தண்ணி வச்சுருந்தேன் பாருங்கள், அந்த தண்ணியுமே நான் சேர்த்துட்டேன். இப்போ கலந்து விட்டுட்டு இது ரொம்ப நேரமெல்லாம் நம்ம கொதிக்க வைக்க வேண்டாம், எல்லாமே ஒன்றா சேர்ந்து அப்படியே கொதி வந்ததுன்னா போதும். அந்த தாளிப்பு வாசனை எல்லாம் இதோட சேர்ந்து ஏறி வர்றதுக்காக தான் அப்படியே கொதி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். பாருங்கள், ஓரளவுக்கு ரொம்ப கட்டியாகவும் இல்லை, அதே சமயத்தில் ரொம்ப தண்ணியாகவும் இல்லை.
கடைசியாக கொஞ்சமாக பொடியை நறுக்கின மல்லியலை சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இட்லி தோசைக்கு சிம்பிளாக ஹெல்த்தியாக ஒரு ரெசிபி பண்ணணும்னா இதை பண்ணி கொடுத்து பாருங்கள். எல்லாருமே விருப்பமாக சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள்.